ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் கஃபே. என்னோட நேம் அஸ்ஃபா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஹேர் லாஸ். வேர்ல்ட் லெவலில் 1/3 ஆஃப் அ பர்சன்ஸ், மூணில் ஒருத்தருக்கு வந்து ஹேர் லாஸ் இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யங்கர் ஏஜ்லேயே வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து இந்த டெஃபிஷியன்சி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இந்த டெஃபிஷியன்சியை எப்படி தடுக்கிறது, ஸோ அதுக்கான ஃபியூ பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களோட ஹேரை வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ மைல்டான ஷாம்பு மூலமாக வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. இதனால வரக்கூடிய அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களோட ஹேரில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் இந்த அழுக்கெல்லாம் வந்து பொதுவாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்க தடுக்கிறீங்க. அதே நேரத்தில் டேண்ட்ரஃப்ஸையும் வந்து நீங்க கிளியர் பண்ணிட்டு இருக்கீங்க. டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகும் போது உங்களோட முடிய உடைக்கக்கூடிய ஒரு பேஸ் வந்து டேண்ட்ரஃப்க்கு இருக்கு. ஸோ நீங்க ஃப்ரீக்வெண்டா ஹேர் வாஷ் பண்ணும் போது வேர்வையால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அகற்றப்படுது. அதே நேரத்தில் டேண்ட்ரஃபும் நீக்கப்படுது. வைட்டமின்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வைட்டமின்ஸ் இதில் கொஞ்சம் கான்சென்ட் பண்ணுங்க. அது ரிலேட்டட் எடுத்துக்கோங்க. லைக் வைட்டமின் ஏ வந்து உங்க ஹேரை வந்து ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும், வைட்டமின் பி வந்து ஹேர் கலருக்கும், வைட்டமின் இ வந்து ஹேர்ஸ்க்கான பிளட் சர்க்குலேஷன்ஸ். ஸோ இந்த வைட்டமின்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட். ஸோ அது பேஸ்டான ஃபுட் வந்து just to have it out. வைட்டமின்ஸோட டெஃபிஷியன்சியை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மூலமாக நல்லாவே கம்மி பண்ணிடலாம். ஃபுட் ஐட்டம்ஸில் ப்ரோட்டீன் ரிலேட்டட் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். லைக் மீட்ஸு, ஃபிஷ்ஷஸு, சோயா ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸு, அதர்வைஸ் வேறு ஏதாவது ப்ரோட்டீன் ரிலேட்டட் கன்சர்ன்ஸ் அது பேஸ்டான ஃபுட்ஸ் வந்து அதிகமாக இன்டேக் பண்ணிக்கோங்க. ஆயில் மசாஜ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 10 minutes வந்து ஆயில் மசாஜ் பண்ணுங்கள். இது வந்து ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக பெனிட்ரேட் பண்ணும். ஆயில் மசாஜ் பொதுவாக இந்த ஆல்மண்ட் அண்ட் லாவெண்டரோட பேஸில் இருந்தால் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். கம்ப்ளீட்டாக குளிச்சுட்டு வந்த பிறகு ரொம்ப ஹார்டாக வந்து துண்டை வச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக துவட்டுறது, ஸோ இந்த இது வந்து பண்ண வேண்டாம். பிகாஸ் நம்மளோட ஹேர் வந்து குளிச்ச உடனே அந்த ஈரத்தில் இருக்கும்போது அது ரொம்பவே வீக்கஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இமீடியட்டாக அது பண்ணும்போது அதனால கூட ஹேர் லாஸ் நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வே என்ன பண்ணலாம்னா, டவலை வச்சு தலையை வந்து கொஞ்சம் நல்லா ஹார்டாக ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஈரமில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த டவலை வந்து சக் பண்ணிடும். மேக்ஸிமம் ஈரத்தை வந்து டவல் சக் பண்ணதுனால நீங்கள் லைட்டை மட்டும் ஜஸ்ட் ரப் பண்ணால் போதும், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து தலை வந்து ட்ரை ஆயிரும். தலை வெட்டான பிறகு சீப் எடுத்து தலை சீவும் போது அந்த சீப் வந்து கொஞ்சம் வைடனாக இருக்கமே பார்த்துக்கோங்க. அதோட பற்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா அகலமாகவே அகண்டாங்கண்ட ஸ்பேஸோட இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும் போது சப்போஸ் சிக்குச்சுன்னா அது ஈஸியாக பிரேக் ஆகிட்டே இருக்கும், நமக்கு தெரியவே தெரியாது. பட் நார்மலாக இருக்கிறதுக்கும் வெட்டாக இருக்கும் போது அதை நம்ம தோட்டின பிறகு தலை சீவும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிரேக் ஆகும். நெக்ஸ்ட் திங், கார்லிக் ஜூஸு அல்லது ஆனியன் ஜூஸு அல்லது ஜிஞ்சர் ஜூஸ், இந்த மூணு ஜூஸில் ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து நைட்டில் ஜஸ்ட் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே லீவ் அவுட் பண்ணிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு ஜஸ்ட் வாஷ் பண்ணி ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல ரொம்ப பெரிய ரிசல்ட் அது கொடுக்கும். எப்பவுமே தண்ணி அதிகமாக குடிங்க, தலை பகுதி மூலமா தான் ஒன் ஃபோர்த் ஆஃப் த வாட்டர் கம்ப்ளீட்டாவே அப்சர்வ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால அட்லீஸ்ட் மினிமம் ஃபோர் டு எயிட் கப்ஸ் ஆஃப் வாட்டர் டெய்லி குடிச்சிருங்க. கிரீன் டீயோட அந்த எசன்ஸ் வந்து ஹேர்ல அப்ளை பண்றது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது பொதுவாக சயின்டிபிக்கலா ப்ரூவ் ஆயிருக்கு. கிரீன் டீ பா
ஆல்கஹால் பிவரேஜஸ் ட்ரிங்க்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது பெட்டர் பிகாஸ் இது அல்டிமேட்டா நம்மளோட ஹெல்த்தே வீக் பண்ணிடும். ஹெல்த்தை வீக் பண்ணும்போது ஹேர் சொல்லவே தேவையில்ல. நம்மளோட டோட்டல் ஆர்கன்ஸ் வந்து வீக் பண்றதுக்கான ஒரு பேஸே வந்து ஆல்கஹாலிக் தான். ஸோ அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் திங் இஸ் ஸ்மோக்கிங்கும் கம்ப்ளீட் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். சிகரெட் ஸ்மோக் பண்ணும்போது தலை பகுதிக்கான பிளட் ஃப்ளோவை இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் ரொம்பவே கம்மி பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணிருங்க. ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்வால்வ் ஆகிட்டே இருங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 minutes லைக் வாக்கிங் ஆர் ஸ்விம்மிங் அல்லது பைக் ரைடிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல ஜஸ்ட் இன்வால்வ் ஆகுங்க. உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை வந்து ஒரு சீரா செயல்படுறதுக்கு இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் திங் டிஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கு. டிஸ்ட்ரெஸ்னா பொதுவா நம்மளோட நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தோம்னாலே நமக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரெஸ்ஸா வந்து உங்க மைண்டை வந்து ஈடுபடுத்தாதீங்க. கொஞ்சம் உங்களோட மைண்ட் டைவர்ஷன் பண்ணுங்க லைக் மெடிடேஷன்ஸ் ஆர் யோகாஸ் அல்லது வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை இன்வால்வ் பண்ணிட்டு இருங்க. மெடிடேஷன் இஸ் த பெட்டர் திங். உங்களோட உடம்புல வந்து டோட்டலா ஒரு சீரா அமைக்கிறதுக்கு வந்து மெடிடேஷன் ரொம்ப பெரிய பேஸா இருக்கும். மெடிடேஷன் பேஸ்ல நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணிருக்கேன். யூ ஜஸ்ட் ஹேவ் லுக் ஆன் தட். கான்ஸ்டன்டா அதே நேரத்துல உங்களோட ஹேரை வந்து ஹீட் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஒரு சில பேர் வந்து வெளியே போயிட்டு வந்த பிறகு வெயில பயன்படுத்த ரொம்ப வேர்வையா இருக்கு, ஃபேன் போட்டுருக்காம டக்குனு ட்ரையர் வச்சு லைட்டா ஹீட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் குளிச்சு முடிச்ச வந்த பிறகும் இந்த அகைன் ட்ரையர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்டா வந்து ஹீட் அது வந்து தலைக்கு யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஹீட் வந்து உங்களோட ஹேரை வந்து அவேக்கன் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் திங் யுவர் ஹெட் ஸ்வெட் ஃப்ரீ. அதாவது ரொம்ப சிம்பிள், பெரிய ஸ்டெப்ல எடுக்க பிகாஸ் வேர்வை வராதுங்கிறது ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் ஸ்டில் அதுல இருந்து நம்ம ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் மூலமா வி கேன் ஏபிள் டு ப்ரிகாஷன் இட். லைக் பாத்தீங்கன்னா நீம் அல்லது வந்து ஆலோவேரா இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் வந்து அதிகபட்சமா யூஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து உங்களோட ஹேரை வந்து கொஞ்சம் சில்லா மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பேஸா இருக்கும்.
ஜென்ஸ் அதிகமாக ஹெல்மெட் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஹேர் லாஸ் அதிகமாக ஏற்படும். பிகாஸ் அவங்களோட வேவை வந்து அந்த ஹெல்மெட் அந்த தலைப்பகுதியில் அப்படி நிற்கும் போது அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகி அது வந்து ஹேர் லாஸ்க்கு வந்து அதிகமாக வந்து ஒரு பேஸாக கிரியேட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பொதுவாக தலையில் ஏதாவது கர்ச்சிஃபோ அல்லது ஏதாவது ஸ்காஃப் மாதிரி கட்டிட்டு தென் தே ஹேவ் டு வேர் த ஹெல்மெட். ஹேர் ஸ்டைலை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஹேர்ஸ் வந்து லூசன் பண்ணுங்கள். பொதுவாக நம்ம வந்து இந்த போனிட்டெயிலு அல்லது வந்து ஏதாவது பிரைட்ஸ் ஏதாவது ஆர்டிஃபிஷியல் வேறு ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது நம்ம வந்து டைட்டன் பண்ணும்போது அதனால கூட பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பொதுவாக டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷன் லூசன் ஹேராக விடுறது எப்பவுமே மச் பெட்டர். ஹெல்த்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். இது வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு பேஸ். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹை ஃபீவராக இருக்கும் போது இல்லை ஒரு வேற ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் போது உங்களோட ஹேர் லாஸுங்கிறது ரொம்பவே அதிகரிக்கும். ஸோ உங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த அபவ் பாயிண்ட்ஸ் தான் ஒரு பேஸ் கீ பாயிண்ட்ஸ் உங்களோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறது. இதே மாரி இருக்கும் போது தான் நம்ம வந்து ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் தென் அவங்களோட ஃபாலோஅப்ஸ் கொண்டு வரது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். டூ சப்ஸ்கிரைப். வேறு ஏதாவது டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணணுன்னா கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.